அல்லாஹ்வுடைய பண்புகளை மனுஷனுக்கு கொடுக்க கூடாது என்பதில தெளிவா இருந்தாங்க சஹாபாக்க. நம்ம எப்படி இன்னைக்கு மக்களுக்கு பிரச்சாரம் பண்றோமோ, சிறுக்கு செய்ய கூடாது, அல்லாஹ்வுடைய பண்புகளை மனுஷனுக்கு கொடுக்க கூடாது, அதனுடைய சாயல் கூட நம்முடைய கொள்கையில இருக்க கூடாது என்று நம்ம எப்படி சொல்றோமோ அதே நம்பிக்கை அந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. எந்த நேரத்திலேயும் அல்லாஹ்வுடைய பண்புகளை மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை அல்லாஹ் சஹாபாக்கள் செய்யவே கிடையாது. உதாரணமாக சொல்ல போனால் இந்த சூனியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் கேக்குறாங்களா இல்லையா, சூனியம் இன்றைக்கு நீங்க தானே வந்து சொன்னீங்க, நீங்க தானே புதுசா கண்டுபிடிச்சு சொல்றீங்க, இது முன்னாடி உள்ளவர்கள் முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் இந்த கொள்கையை சொல்லவா செய்தார்கள், நீங்க தானே புதுசா சொல்றீங்க என்று சொல்றாங்களா இல்லையா. உண்மையிலேயே இந்த கொள்கை சூனியத்தால கால கைய முடக்கலாம், சூனியத்துக்கு தாக்கம் இருக்குது என்று நம்புகிறார்களே, இந்த நம்பிக்கை தவறுன்னு நம்ம சொல்றோம். இதே கொள்கையில தான் சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பண்பை மனுஷனுக்கு கொடுக்க கூடாது, சூனியத்தால எந்தவித துணை சாதனமும் இல்லாம கால கைய முடக்கலாம் இன்றைக்கு தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்றாங்களே, இது தவறுன்னு நம்ம சொல்றோம். காரணம் என்னன்னா அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுக்க கூடாது, இது வந்து சாத்தியமே கிடையாது. இங்கிருந்து மந்திர மோதிரத்தினால எங்கேயோ இருக்கிறவனுக்கு பாதிப்பு வரும் என்று சொன்னால் இது வந்து மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது என்று நம்ம சொல்றோமா இல்லையா. அல்லாஹ்வுடைய பண்பு மனுஷனுக்கு கிடையாதுன்னு நம்ம பிரச்சாரம் பண்றோமா இல்லையா. இதே நம்பிக்கையில தான் சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. அஸ்மா பின் தபி பக்கருடைய செய்தி அந்த நம்பிக்கையை நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. என்ன, சஹாபாக்கள் எல்லாம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வராங்க. வந்திருக்கக்கூடிய நேரத்துல யூதர்கள் எல்லாம் என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொன்னா, இனிமே இவங்க யாருக்கும் குழந்தை கிடைக்காது, இவங்க யாருக்குமே குழந்தை பாக்கியம் புள்ளே கிடைக்காது, குழந்தை இவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, காரணம் என்னன்னு சொன்னா இவங்களுக்கு எல்லாம் சூனியம் வச்சிருக்குது என்று மக்கள் மத்தியில் ஒரு செய்தி பரவுது. சூனியம் வச்சதுனால இனிமேல் குழந்தை கிடைக்காது என்று யூதர்கள் மக்கள் மத்தியில ஒரு செய்தியை பரப்பி விடுறாங்க. எப்படி நம்மாக்கள் தௌஹீத் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் நம்புகிறார்களோ, சூனியத்தால இந்த மாதிரி குழந்தை இல்லாமக்கலாம், கால கையை முடக்கலாம் என்று நம்பி இருக்கிறார்களோ, அதே நம்பிக்கை அந்த மக்கத்தில் இருந்த யூதர்கள் பரப்பி விடுறாங்க. இனிமே யாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடையாது, ஒரு புள்ள கிடைக்கக்கூடிய பாக்கியமே கிடையாது என்று நேரத்தில் சஹாபாக்கள் என்ன பாக்குறாங்க, ஆஹா இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணுமே, இந்த நம்பிக்கை தவறானது என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டுமே என்று சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அஸ்மா பின் தபீபக்கர் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை, அப்துல்லா பின் சுபைர் என்று சொல்லக்கூடிய குழந்தை கிடைக்குது. எல்லா சஹாபாக்களும் சந்தோஷம் அடைகிறாங்க, ஆஹா இவங்களுக்கு குழந்தை, முதல் ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பின்னாடி கிடைத்த முதல் குழந்தை அவங்க தான். எல்லா மக்களும் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சந்தோஷப்படுறாங்க. என்ன சந்தோஷப்படுறாங்க, யூதர்களுடைய நம்பிக்கை, யூதர்களுடைய கொள்கை தவறு என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டிவிட்டான். புள்ள கிடைக்காது, குழந்தை கிடைக்காது என்று எப்படி யூதர்கள் பிரச்சாரம் பண்ணார்களோ, மக்கள் மத்தியில அடிச்சுட்டாங்களோ, அந்த கொள்கை தவறு, சூனியத்தால் இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது என்பதை ப்ரூஃப் பண்றதுக்கு இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாச்சும் வழி இருக்காதான்னு சொல்லி அதே மாதிரி ஒரு குழந்தை கிடைத்து, அப்துல்லா என்று சொல்லக்கூடிய குழந்தை அஸ்மா பின் அபிபக்கர் அவர்களுக்கு கிடைத்த காரணத்தினால ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சந்தோஷம் அடைகிறாங்க. அப்ப சஹாபாக்களுடைய நம்பிக்கை என்னன்னு விளங்குதா, சூனியம் விஷயத்தில் இந்த மாதிரி காலக்கைய முடக்க முடியாது, இந்த மாதிரி நம்பிக்கை தவறு என்ற கொள்கையில தான் அந்த சஹாபாக்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் இருந்திருக்கிறார்கள். அந்த கொள்கையை தான் நாமும் மக்களுக்கு பிரச்சாரம் பண்றோம். சஹாபாக்கள் சொன்னதனாலதான் நான் சொல்றோம் கிடையாது, குர்ஆன் சொன்னால் இந்த கொள்கை தான் இருக்குது, அதே கொள்கையை தான் சஹாபாக்களும் பின்பற்றி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை விஷயத்துல அவர்கள் அந்த மாதிரிதான் இருந்திருக்கிறாங்க என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய சான்றாக இருக்குது. அப்ப இதைத்தான் நாமும் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுகிறோம், சூனியத்தால் எல்லாம் கால கையை முடக்க முடியாது, இது சஹாபாக்களுடைய நம்பிக்கை இப்படித்தான் இருந்துச்சு, இதைத்தான் நாமும் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுகிறோம்.